வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ண ஜெயந்தி விழா தம்பிரான் மாட்டு தொழிலிருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது part-6 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வழுக்கு மரம் ஏறுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்கு மரமாக கொண்டு வரப்பட்டு அதை வலுவலுன்னு தேய்ச்சி ரெடி பண்ணி வழுக்கு மரமாக மாற்றின காட்சியை தான் பார்த்தோம். வழுக்க மரம் ஏறுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக வழுக்கு மரம் ஏறும் நிகழ்வு தான் நடக்க இருக்குது. முதல் அணியாக வந்து வழுக்க மரம் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. வழுக்க மரம் பார்த்திங்கன்னா மேலே என்ன இருக்கும், என்ன அப்படியே வலிக்கிட்டே தான் வரும். எவ்வளோ ஏறினாலுமே வந்து வலிக்கிட்டு தான் வரும். கடுமையான ஒரு பயிற்சி இல்லைன்னா வந்து வழுக்க மரம் ஏறுறது வந்து மிகவும் கடினமாக இருக்கும். வழுக்க மரம் ஏறுறதுக்கு வந்து பல டீமுகள் வந்து தயார் நிலையில் இருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்குமே வந்து தலா 3 பிளேயர், ஒவ்வொரு டீமுக்குமே வந்து 3 பிளேயர் வீதம் அனுமதிக்கிறாங்க. இப்போ முதல் டீம் ஏறிக்கிட்டு இருக்கு, கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. வழுக்க மரத்தோட ஹைட் வந்து கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு 10-11 மணி 12 மணிக்குள்ளே முடிச்சுருங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது. அதனால் வந்து வழுக்க மரத்தினுடைய உயரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இந்த வழுக்க மரம் ஏறுற நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா பழைய காலங்களில் விடிய விடிய ஏறிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஹைட்டுக்கெல்லாம் வந்து முதல் வழுக்க மரம் வச்சு நடத்தியிருக்காங்க. வழுக்க மரம் ஏறுறதுக்காக வேண்டிய நிறைய டீமுகள் வந்து தயார் நிலையில் இருக்காங்க. ஏறுற ஒவ்வொரு டீமுமே வந்து கடுமையாக போராட வேண்டிய நிலை இருக்குது. ஏன்னா எண்ணெய் வலிக்கிட்டே இருக்கும். நம்ம துணி எடுத்து அதை தொடச்சி ஒவ்வொரு இன்ச்சாக மூவ் ஆகுறது வந்து ரொம்ப கடுமையான விஷயங்க. இது ரொம்ப சவாலான விஷயம். அந்த சவாலையும் கடந்து யார் வழுக்க மரத்தை ஏறி வெற்றி பெற போகிறான்றது தான் இங்கே வந்து பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, 2007 அல்லது 2008 தெரில, அந்த காலகட்டத்தில் வந்து இந்த வழுக்க மரம் ஏறுற நிகழ்வில் வந்து நானும் ஒரு போட்டியாளராக இருந்திருக்கேன்றது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வழுக்க மரம் ஏறுற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்குமே நடக்கும். ஏன்னா எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 3வது டீம் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சு மேலே ஏற்றிருக்காங்க. இப்போ பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போய் காலை வந்து கிட்டி போட்டு உட்காடுறாங்க. கிட்டி போட்டு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகிட்டுருக்காங்க. வழுக்க மரம் ஏறுறதுக்காண்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க பல டீம்கள்லையும் இதற்கு முன்னாடி நடந்த வழுக்க மரம் ஏறும் விழாவில் வந்து சாம்பியன் ஆனவங்க பல பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். நடப்பு சாம்பியன்கள் மற்றும் முன்னாள் சாம்பியன்களும் இந்த வழுக்க மரம் ஏறுற ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து அருமையாக கிட்டி போட்டு மேலே முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி கேப்பில் தான் வெற்றி இலக்கு இருக்குது. அந்தளவுக்கு வந்து கடுமையாக நெருங்கி போயிட்டுருக்காங்க வெற்றியை நோக்கி. இப்போ மேலே இருக்கக்கூடிய பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை சாம்பியன், அதாவது நடப்பு சாம்பியன் சொல்லலாம். கடுமையாக நெருங்கி போயிட்டார். அநேகமாக 2 அடி அல்லது 3 அடி கேப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மேலே போய்கிட்டே இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வெற்றியை வந்து உறுதி செய்கிற மாதிரி பக்கத்தில் நெருங்கி போயிட்டுருக்காரு. இன்ச் பை இன்ச்சாக அநேகமாக 1 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே கடுமையாக ஆயிட்டார், அவரால் கொஞ்சம் முடியலை. கீழேருந்து மக்கள் வந்து பயங்கரமாக ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெருங்கிட்டாரு, மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டாரு. கடுமையாக போராடுறாரு, வெற்றி அடைந்தே தீரணும்ட்டு. ஏன்னா இவர் தான் கடந்த முறையும் சாம்பியன், இந்த முறையும் சாம்பியன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து கடுமையாக போராடுறாரு. இந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷத்துக்கு மேலே வந்து மேலேயே இருக்காப்புல கடுமையான முயற்சி பண்ணிக்கிருக்காரு. கண்டிப்பாக வெற்றி அடைந்தே தீரணுன்ற ஒரு வைராக்கியத்தோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அநேகமாக 1.5 அடி கேப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் வெற்றி கனியை அடைந்தே தீர்வார் அப்படின்ற ஒரு ஆரவாரத்தில் வந்து மக்களும் கீழே இருந்து கடுமையாக வந்து அவரை வந்து உற்சாகப்படுத்திக்கிருக்காங்க. அருமை அருமை, மக்கள் உற்சாகப்படுத்த அவர் ஏரியை முடிச்சிட்டாருங்க, வெற்றி இலக்கை அடைஞ்சிட்டாப்புலங்க. இந்த முறையும் நான் தான் சாம்பியன் அப்படின்ட்டு
மார்தட்டி சொல்லக்கூடிய அளவில் வந்து வெற்றி கனியை பறிச்சிருக்காரு. அருமை அருமை அருமையான நிகழ்வுங்க. இந்த வழுக்கமரம் ஏறும் நிகழ்வில் வந்து பல முன்னாள் சாம்பியன்களும் பங்கு பெற்றிருந்தாலும் இந்த வட்டம் கடந்த முறை சாம்பியனாக இருந்த அவரே தான் இந்த வட்டமும் சாம்பியனாக ஜெயிச்சிருக்காப்புல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆரவாரம் குறையவே இல்லை, வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மரத்தில் யார் ஏறினாலும் எல்லாத்துக்குமே முழு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே மக்கள் இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்லாம் இல்லை, எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 95% கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து முடிவடைஞ்சிருச்சு. வழுக்கமரம் ஏறும் நிகழ்வு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரியடி திருவிழா. அந்த உரியடிக்கிறது முடிஞ்சதுமே வந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட அந்த கிருஷ்ணன் சிலையும் அந்த பெரிய ஃபோட்டோவும் மீண்டும் தம்பிரான் மாட்டுத் தொழுவத்திற்குள் கொண்டு செல்லப்படும். அதன் பிறகு ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் வழுக்கமரம் ஏறியவர்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்படும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து சும்மா 5 வருஷம் 10 வருஷமாக கொண்டாடலங்க, கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து கம்பத்தோட பெருமைனே சொல்லலாம். தம்பிரான் மாட்டுத் தொழுவத்திற்கு இன்னும் பல சிறப்புகளும் பல பெருமை வாய்ந்த நிகழ்வுகளும் இருக்குது. அது தொடர்பான வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.